வணக்கம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நிலம் வாங்கணும், இல்லைனா ஒரு வீட்டு மனை வாங்கணும், இல்லை ஒன்று வீடாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அசையா சொத்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆவணம், அந்த சொத்து வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த சொத்தில் இருக்கக்கூடிய சில ஆவணங்களை வந்து நீங்கள் வந்து சரிபார்க்கணும். ஆங்கிலத்தில் வந்து செக்லிஸ்ட் பிஃபோர் பை த லேண்ட். ஸோ ஒரு மனை இல்லை வீடு இல்லை நிலம் வாங்குவதற்கு முன்னாடி நீங்கள் சில செக்லிஸ்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செக்லிஸ்டெல்லாம் நீங்கள் சரி செய்து விட்டு ஒரு நிலமோ ஒரு வீடோ ஒரு மனையோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கும், தலைமுறைகள் அப்படின்னா உங்களுடைய வாரிசுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ வில்லங்கமோ உங்கள் வாரிசுகளுக்கு வராது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. ஸோ நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது நல்ல தகவலாக இருக்கும். சரி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சொத்து வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, அந்த சொத்து வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு நிலமாக இருக்கலாம், ஒரு காலி மனையாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வாங்குவதற்கான முதல் படி என்னென்னா அந்த சொத்தினுடைய முழு விவரங்களையும் ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் ஒரு வழக்கறிஞர்கிட்ட கருத்து கேட்கணும் கண்டிப்பாக. ஸோ உங்களால் வழக்கறிஞரை பார்க்க முடியல அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே ஆவண எழுத்தரது டாக்குமெண்ட் ரைட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த சொத்தினுடைய விவரங்களை சொல்லி அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த சொத்தை வாங்கலாமா வேண்டாமா என்ற அவங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக கேட்கணும். ஸோ அதுதான் முதல் படி. அடுத்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஆவணம் என்ன அப்படின்னா தாய் பத்திரம், அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவரிடமிருந்து சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அவர் வந்து யாரிடமிருந்து சொத்தை பெற்றார், அவருடைய அந்த பெற்ற சொத்து பத்திரம் வந்து சரியாக இருக்கா, அந்த விவரங்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதற்கு பெயர் தான் தாய் பத்திரம், அதாவது பேரண்ட் டாக்குமெண்ட் சரிபார்த்தல். ஸோ நீங்கள் யார்ட்டேருந்து சொத்து வாங்க போகிறீங்களோ அவர் வந்து யார்ட்டேருந்து பெற்றார், அந்த சொத்து பத்திரம் வந்து சரியாக இருக்கா முறையாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்து நீங்கள் யாரிடமிருந்து ஒரு சொத்தை வாங்க போகிறீங்களோ அவர் பெயரில் இருக்கக்கூடிய பத்திரத்தை வந்து சரிபார்க்கணும். பத்திரத்தை சரிபார்க்கணும் அப்படின்னா அந்த பத்திரத்தில் அவர் தான் உரிமையாளராக உங்கள்ட்ட விற்க போகிறாரில்ல, அவருடைய பெயர் அந்த பத்திரத்தில் இருக்கா, அவர் உங்களுக்கு விற்பனைக்காக காமித்த இடமும் பத்திரத்தில் உள்ள இடமும் சரியாக இருக்கா, தெரு விவரங்கள் சரியாக இருக்கா, மாவட்டம் வட்டம் எல்லாம் சரியாக இருக்கா, சர்வே நம்பர் சரியாக இருக்கா, அப்புறம்னா உட்பிரிவு எண் சரியாக இருக்கா, புள்ளை எண் சரியாக இருக்கா. ஸோ சொத்தினுடைய அனைத்து விவரங்களும் அவர் காமித்த இடமும் பத்திரத்தில் உள்ள விவரங்களும் சரியாக இருக்கா, அவருடைய பெயர் இருக்கா, உங்களுக்கு விற்பனை செய்ய வரல அவருடைய பெயர் இருக்கா, அவருடைய தந்தை பெயர் இருக்கா என பத்திரத்தில் உள்ள சொத்து விவரங்களை வந்து நம்ம சரிபார்க்கணும். அடுத்து ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சொத்திற்கு 30 வருடத்திற்கு வில்லங்கம் இசி போட்டு பார்க்கணும். ஸோ வில்லங்கம் வந்து நீங்கள் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திலையும் எடுக்க முடியும், இசேவை மையம் மூலமாகவும் எடுக்க முடியும். ஸோ வில்லங்கத்தை எடுத்துகிட்டு அதில் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட சொத்து வாங்க போகிறீங்க வச்சுக்கோம், சப்போஸ் அவர் பேர் வந்து கண்ணன் வச்சுக்கோம், இந்த கண்ணன் வந்து யார்ட்டேருந்து வாங்கினார், 30 வருடத்துக்கு ரெக்கார்டு இருக்கும், கண்ணன் வந்து ஒரு குமார்ட்டேருந்து வாங்கியிருக்காருன்னு வச்சு, உங்கள் விற்பனை செய்யப்படுவர் கண்ணன், கண்ணன் வந்து அந்த இடத்த யார்ட்டேருந்து வாங்கியிருக்காருனா குமார்ட்டேருந்து வாங்கியிருக்கார். இப்போது குமார் யார்ட்டேருந்து வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும், குமார் வந்து சதீஷ்டேருந்து வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக சங்கிலிகளாக அந்த தொடர்ச்சிகள் வந்து சரியாக இருக்கணும். திடீர்னு வந்து ஒரு 3வது நபர் பெயர் வந்து அதில் வர்றது, போலியாக பத்திரங்கள் நடந்திருக்கிறது, ரெண்டலுக்கு போயிருக்கிறது, இல்லை வந்து பேங்க் லோன் வாங்கியிருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இடையில சிக்கல்கள் விவரங்கள் அனைத்துமே வந்து இந்த வில்லங்கச் சான்றிதழ்களில் இருக்கும். அந்த சொத்து வந்து அடமானம் போயிருக்கா, குத்தகைக்கு போயிருக்கா, ஏன்னா அந்த சொத்தினுடைய முழு வில்லங்க விவரங்களும் அந்த வில்லங்கச் சான்றிதழில் இருக்கும். ஸோ அதை சரி செய்து விட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம், அதை வந்து வாங்கலாமா வேண்டாமா என சரிபார்த்து விட்டு. அடுத்து இந்த பட்டா சிட்டா அடங்களில் உள்ள விவரங்களும் அந்த சர்வே நம்பரும் உங்கள்ட்ட விற்க போகிறவருடைய பெயர் விவரங்களும் அந்த சொத்தினுடைய சர்வே நம்பர் உட்பிரிவு நம்பர் ஸோ கிராமம் அனைத்து விவரங்களும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து இந்த இபி கனெக்ஷன் அந்த இடத்திற்குரிய வரி ரசீதுகள்லாம் சரியாக கட்டிக்கிட்டு இருக்காங்களா, ஏதாவது பிரேக் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அடுத்து முக்கியமாக இந்த ஈஸ்மன் ரைட்ஸ், அதாவது பொது பாதை பொது சந்து அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சரி செய்துட்டு தான் அந்த இடத்த நீங்கள் வாங்குறதுக்கான முடிவு எடுக்கணும். அடுத்து ஒரு இடம் விற்பனைக்கு இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அதை வாங்கலாம்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்தை முதலில் லைவ் விசிட் நேரடியாக பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, அனைத்து வசதிகளும் இருக்கா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படிங்கிறத முடிவு எடுக்கணும். அடுத்து ஒரு பரம்பரை இல்லை ஒரு கூட்டு குடும்ப சொத்து இல்லைனா ஒரு பூர்வீக சொத்தை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சொத்திற்குரிய அனைத்து வாரிசுகளுக்கும் சம்மதமாக உங்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு விற்பனை செய்வதற்கு
வாரிசுகள் அனைவரும் வந்து பத்திரத்தில் கையொப்பமிட்டிருக்காங்களா, ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படிங்கிறத செக் செய்துவிட்டு அந்த இடத்தை வந்து நீங்கள் வாங்கணும். அடுத்து பட்டாவிலும் பத்திரத்திலும் உள்ள அளவுகள் வந்து சரியாக இருக்கா, அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, வேற்றுமை இருக்கா, டிஃப்ரென்ஸ் இருக்கா, கூட குறைச்சிருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்கணும். அதை சரிபார்த்து விட்டு ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்பு ஒரு சர்வேயரை அழைத்து பட்டாவிலும் பத்திரத்திலும் உள்ள அளவுகள் வந்து ப்ராக்டிக்கலாக நிஜமாக வந்து அளந்து பார்க்கும்போது வருதா, அதில் ஏதாவது கூட குறைச்சி வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் அந்த சொத்தை வந்து வாங்கலாமா வேண்டாமா என்று. அடுத்து ஒரு பவர் பத்திரம் வச்சிருக்கவற்றேந்து ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பவர் பத்திரம் வந்து உண்மையானது தானா, நிலுவையில் இருக்கா, ரத்த ஆயிடுச்சா, கேன்சல் ஆயிடுச்சா, அந்த பவர் பத்திரம் வச்சிருக்கிறவர் வந்து உண்மையிலே எழுதி வாங்கியவர் தானா, பவர் பத்திரம் எழுதி கொடுத்தவர் உயிரோடு இருக்காரா, அவருடைய லைஃப் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொத்தை வந்து நம்ம வாங்கணும். அடுத்து ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்தை நேரில் பார்த்து அந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்கள்டெல்லாம் விசாரிக்கணும், அந்த சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சொத்திற்கு அருகில் உள்ளவங்கள்ட்டையும் விசாரணை செய்யணும். அடுத்து ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் என்னதை செக் பண்ணணும் அப்படின்னா அந்த சொத்தின் மேலே நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கா, நிலுவையில் இருக்கா, முடிஞ்சிருச்சா, தீர்ப்பு வந்துருச்சா, அதாவது வழக்குகள் வந்து பாகப்பிரிவினை வழக்காக இருக்கலாம், முயல் வழக்காக இருக்கலாம், கூட்டு குடும்ப சொத்து வழக்காக இருக்கலாம், ஸோ ஏதாவது வழக்குகள் இருக்கா அப்படிங்கிற போலி பத்திர வழக்காக இருக்கலாம், ஏதாவது வழக்குகள் இருக்கா அப்படிங்கிறத செக் செய்துட்டு தான் இடத்த நீங்கள் வாங்கணும். அடுத்து ஒரு இடத்த கிரயமாக விற்பனைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சேல் அக்ரிமெண்ட் வந்து போடணும். சேல் அக்ரிமெண்ட் போடாமல் பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தில் வந்து உங்களுக்கு சிக்கல்கள் வருவது வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த இடத்த வந்து கிரயம் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா பணம் கொடுக்கும்போதே சேல் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும். ஸோ இதனால் வந்து அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெரிய சிக்கல்கள் பிற்காலத்தில் வருவதை தவிர்க்க முடியும். லே அவுட்டை வந்து சரிபார்த்து ஒரு இடத்தை வாங்கணும். லே அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு 1000 மனை 2000 மனைன்னு போட்டு விற்பாங்க. இதில் போய்ட்டு அவங்க வந்து ஒரு மனையை வாங்கிடுவாங்க. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த தடங்கள்லாம் மாறி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவங்க வாங்கின மனைக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு மனையில் போய் வீடை கட்டிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க 32வது மனையை வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்க வீடு கட்ட போகும்போது மாற்றி வந்து 31வது மனையில் வந்து வீடை கட்டிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய இடங்களை நீங்கள் வாங்குற இடத்து பெரிய இடங்களில் ஒரு சிறிய இடங்களை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வீடு கட்ட போகும்போது அந்த இடத்த வந்து சர்வேயரை கூப்பிட்டாலேருந்து உங்கள் இடம் எதுன்னு சரிபார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சரிபார்த்துட்டு நீங்கள் வீடை கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டுவதற்கு வீட்டு மனையாக ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு வந்து டிடிசிபி, சிஎம்டிஏ இல்லைனா உள்ளூர் பஞ்சாயத்து உள்ளூர் திட்டக்குழுமோ பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். அடுத்து அந்த சொத்தினுடைய அனுபவம் சுவாதீனம் வந்து யாரோட பேரில் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். உங்கள்கிட்ட சொத்தை விற்க போறாருல அவர் பேரில் வந்து பட்டா இருக்கா, அனுபவம்னா பட்டா பட்டா இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அவர் பேரில் அந்த பட்டா இல்லை அப்படின்னா அவருக்கு யார் விட்டாரோ அவர் பேரில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை இந்த 30 வருடத்திற்கு நம்ம வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்க்கணும்னா போட்டு பார்த்தோம்ல அந்த சங்கிலி தொடர்பில் யாராவது பேரில் இருந்துச்சு அப்படின்னா இடத்த வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், யாராவது ஒருத்தர் மாற்றாமல் இருந்திருக்கலாம். அதை விட்டு 3வதாக அந்த 30 வருடத்தில் வில்லங்கத்தில் இல்லாத 3வது நபர் பேரில் பட்டா இருந்துச்சு அப்படின்னா அங்கே எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது இனாமல் கொடுத்த பட்டாவா இல்லை கண்டிஷனல் பட்டாவில் வந்த பட்டாக்களா அப்படின்னு பட்டாக்களின் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு சொத்தை வாங்குவதற்கு முன்பு. அடுத்து நீங்கள் ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க, உங்கள்கிட்ட விற்பனை செய்ய வர்றாருல வென்டர் அவர் தான் ஒரிஜினல் ஓனராக, அவருடைய பேரில் தான் அந்த இடம் வந்து பத்திரம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்து உங்கள்கிட்ட ஒருத்தர் சொத்தை விற்க வராரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஒரிஜினல் பத்திரத்துலேயே முதல் பக்கம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சில இடங்களில் லோன் வாங்குறதுக்கோ அடமானம் வைக்கிறதுக்கோ முதல் பக்கத்தை மட்டும் வாங்கிக்குவாங்க பத்திரத்தினுடைய. ஸோ ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட விற்பனை செய்ய போகிறவர்கிட்ட பத்திரத்தில் முதல் பக்கம் இருக்கா, முதல் பக்கம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி ஜெராக்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரிஜினல் பத்திரத்தினுடைய முதல் பக்கத்தை கேளுங்க. அவர் தர மறுக்கிறார் இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்தை வந்து நீங்கள் வாங்குவதை தவிர்க்கலாம். அடுத்து ஒரு இடத்த வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்திற்குரிய விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் சென்று அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர்களிடம் நீங்கள் வந்து விசாரணை செய்யலாம். அடுத்து முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு பாகப்பிரிவினை சொத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து விவரங்களையும் வாரிசுகளையும் பாகங்கள் வந்து சரியாக பிரிக்கப்பட்டிருக்கா, பிரச்சனைகள் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். இன்னும் சொத்து வாங்குவதில் விற்பதில் யாருக்காவது தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.